வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் எனது இனிய நண்பர் உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். பொதுவாக ஒரு நிர்வாகம் அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று தத்துவம். நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக ஒரு அமைப்பை சேர்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யாரும் போகிறது கிடையாது. நம்ம போகக்கூடியது நோக்கம் என்ன அப்படின்னா தத்துவம். இப்போ நாம் அனைவருமே போனது எதற்காக என்றால், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தத்துவம் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தான் நம்ம அனைவரும் போனோம். அப்போ நிர்வாகம் அப்படின்னு வரும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியது இயல்பு. நிர்வாகத்தில் நிறையா மாறுதல் ஏற்படும், அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது நமக்கு பொருத்தமாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த மாறுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு நோக்கத்திற்கு தோற்றப்பட்டதோ அதற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு ஞானியினுடைய கவிகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஞானியினுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய கவிகளை பல வரிகள் மாற்றி அமைக்கப்பட்டது, அதெல்லாம் கேட்டோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். மகரிஷி அவர் போன ஞானியர்களை திருத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குமா? அவ்வளவு நம்ம பெரிய ஆளாயிட்டோமா? அட்மினிஸ்ட்ரேஷன் அந்தந்த லெவலோட நிர்வாகத்தை பார்த்துக்கலாம், ஆனால் தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் மாறுதலாக பார்க்கிற போது இப்படிப்பட்ட தேவைகள் ஏற்படக்கூடியது இயல்பு. ஐயா உங்கள் குடும்பத்தில் சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற போது எனக்கு ஐயாவை பற்றி நல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ளது. பொதுவாக நானும் மகரிஷி அவர்களுடன் நெருங்கி அவர்கள் இல்லத்திலிருந்து பயிற்சி எடுத்த வகையில், என் நல்ல பழக்கம் உள்ள நல்ல நம்பிக்கை உள்ள வகையில் என்னுடைய குடும்பத்திலையும் சொல்லுகொண்டு, எது ஒன்று நடந்தாலும் மகரிஷி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பலருடைய வாழ்க்கையை உயர்வித்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இந்த முயற்சி எடுத்ததற்கு காரணம் ஐயா அவர்கள் அல்ல, அருட்தந்தை மகரிஷி அவர்களை. ஆழியாரில் குறைந்த சில காலங்களாக வரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஐயா ஒன்று விசேஷம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ட்ரஸ்டீஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னாரு. எனக்கு புரியல, முன்னெல்லாம் ஆழியார் ட்ரஸ்டீஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் பணியாளர்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, அப்படி பார்த்துக்கிட்டே வருவாங்க. இப்போ ஆழியார் ட்ரஸ்டி எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வாழ்க வளமுடன் ஒர்க்கர்ஸை பார்த்து சொல்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னா, எப்படி ஏற்பட்டதுன்னால், அதற்கு சொன்னாங்க ராதாகிருஷ்ணன் ஐயா ஆழ்நிலை தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆளுங்களை எப்படி இப்படி மாட்டி, ஒன்றும் கிடையாது. எவ்வளவு ஒரு ஒரு வாழ்த்து சொல்றது கூட பதிலுக்கு சொல்லக்கூடிய முடியாத நிலையில் மனதில் உள்ளவங்களை அவங்கள்ட்ட பெரிய விஷயமா நினைக்கிறது வாழ்த்து பதிலுக்கு சொல்றதுங்கிற மாற்றிய நிலை ஐயா அவர்களால் தான் நடந்திருக்கிறது. இது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. இவர்களுடைய செயல்பாடுகள் அதை நம்ம வர்ணிக்க வேண்டாம். நம்ம டெவலப்மெண்ட் காரணம் நிச்சயமாக அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த பட்ட சூழ்நிலைகள்லாம் ஐயா அவர்களுக்கெல்லாம் அழகர் ஐயா போனவர்கள்லாம் ஏற்படப்படுது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட போது நாங்கள் இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம், அழகர் ஐயா அவர்கள் பேரணத்தில் வேதாத்ரி மகரிஷி திருவெளி ஆலயம் என்ற அமைப்பின் கீழே கும்பகோணத்தில் ரெண்டு மூணு சென்டரை வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதே மகரிஷி அவர்கள் கருத்துக்கள் தான், ஒரு மாறுதல் கிடையாது. வர்றவங்க எல்லாரும் ரொம்ப ஆத்ம திருப்தியாக செய்கிற போது மனதுக்கு ஐயா அவங்க சொன்னாங்க, ஃப்ரீயாக செய்கிறோம், இல்லை இவங்க சொல்லுவாங்களோ அவங்க சொல்லுவாங்களோ, மனோன்மர்த்தம் போர்டில் எழுதலாமா, பிரணோத்தம் எழுதலாமா, யார் பார்த்துருவாங்களா அப்படியெல்லாம் பயப்பட, மௌனத்தனைக்கு நாங்களும் மனோன்மர்த்தம் செய்கிறோம், பிரணோத்தம் செய்கிறோம், சாமிஜி கேசட்டை போட்டு தான் செஞ்சுருக்குறோம். இப்போ அந்த பயங்கிறதுனால ஃப்ரீயாக அருட்தந்தை மகரிஷி அவர்கள் உள்ளத்தில் ஒதித்த ஒரு தவம் தவாகமா, மகரிஷி போன்ற மகான்கள் உள்ளத்தில் உதித்த ஒரு தவம் தவறு என்று சொல்வதற்கு நமக்கு சொன்னோன்னாக்க நம்மகிட்ட எவ்வளோ குரு பக்தி இருக்கு. உண்மையான குரு பக்தி இருந்தால் அப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம்னா உண்மையான குரு பக்தியோடு வாழ்ந்தவர்கள் தான். அப்போ இப்போ அதெல்லாம் நடக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அங்கே இருக்கிறவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மாறுதல்கள், இது இன்றைக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியானது இங்கே ஏற்பட்ட நிகழ்ச்சி அல்ல, உலக சமுதாய சேவா சங்கத்தில் மாற்றம் ஏற்படக்கூடியதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது.
நாங்கள் அழுகிற ஐயா அவர்கள்லாம் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டவங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்தபோது மெசேஜஸ் எல்லாம் வரபோது எப்படி வருதுனால், டாக்டர் ஐயா அவர்கள், ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், இந்த மாதிரி இது நாகர்கோவில் இருக்கிறது, எங்களுக்கு மெசேஜ் வருது, நாகர்கோவில் வாசியவர்கள் சத்தியமும் உண்மையும் மே இது மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களும் ஆனால் ஜால்ரா போடாத இருப்பார்கள் போலும் உள்ளது. இப்படிதான் வருது. நாகர்கோவில் வாசிகள் ஐயா அவர்கள் நின்ற நிகழ்ச்சியில் எடுத்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் பரவிட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய மாறுதல் WCIC ஏற்படுவதற்கு முன் உதாரணம். ஏன்னா மகிழ்ச்சி அவர்கள் தொட்டு உலக சமாதானத்துக்கு, அதிகாரத்துக்காக எதுவுமே தொட்டு வைக்கலையே, எல்லாரும் தியானத்துக்கு தானே வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி அவர்கள் ஒருவரையும் நம்பி தானே வந்திருக்கிறோம், அவருடைய பயிற்சியை நம்பி தான் வந்திருக்கிறோம். எனவே இந்த பயிற்சியில் உண்மையான வகையில் உலகம் முழுவதும் சென்றடைவதற்கு ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு எங்களுடைய பேரள மரக்கட்டை சார்பாக நன்றியையும், உலக சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களின் சார்பாக வணங்கியும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எந்த விதமான உதவி எப்பொழுது தேவைப்பட்டாலும் உங்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, குருவின் நிறல் என்றென்றும் உங்களுக்கும் இப்பகுதி வாழ் மக்களுக்கும் என்றும் நிறையாக நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.